கடந்த மார்ச் மாதம் வந்து 140 பேர் போட்டாங்க ஊரடங்கு, கவர்மெண்ட்லேருந்து போட்டிருந்தாங்க. அதை நாங்கள் எல்லோரும் கடைப்பிடிச்சி எல்லாமே வீட்டிலேருந்து கரெக்டாக எல்லாமே பண்ணோம். ஆனால் அந்த 6 மாத காலத்தில் வந்து திரையரங்க ஊழியர்கள் வந்து எந்த ஒரு வேலைக்கும் எங்களை யாருமே எடுக்கலை. யாருமே வந்து இப்போதைக்கு வந்து வேண்டாம் வேண்டாங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அது மாதிரி எங்களுக்கு வந்து ஊதியமும் கிடைக்கல. எந்த ஆப்ரேட்டர்ஸ்லேருந்து புக் கிளார்க்லேருந்து எல்லாருக்குமே வந்து எங்களுக்கு ஊதியம் எதுவுமே கிடைக்கல. இதனால் வந்து நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாண்புமிகு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கோம். இப்போ எங்களுக்கு வாழ்வாதாரம் ஏதாவது கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்கோம். நாங்கள் திரையரங்க தொடங்க அப்படிங்க கேட்க வரல. எங்களுக்கு வாழ்வாதாரத்தை எழுந்து நாங்கள் நிற்கிறதுனால எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படிங்க கேட்டு வந்திருக்கோம். இதை பார்க்குற விஜய் சாராக இருக்கட்டும், அஜித் சாராக இருக்கட்டும், ரஜினி சாராக இருக்கட்டும், இந்த மீடியா மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்க ஒன்று எப்படின்னா, உங்கள் படத்தை நாங்கள் ஓட்டும் பொழுது எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோமோ இப்போ அவ்வளோக்குள்ளே நாங்கள் வந்து ரொம்ப குறுகிய நிலையில் இருக்கோம். நீங்கள் இதை பார்க்கும்பொழுது எங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிங்களோ நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். இந்த இவ்வளோ இத்தனை பேரும் ஒரு 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் திரையரங்கி நம்பி வாழ்ந்துட்டாங்க. இனிமேல் எந்த இடத்துக்கும் அவங்க போகல. மாண்புமிகு முதல்வரும் இதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து எங்களுக்கு நல்ல ஒரு உதவிகளை செய்யும்படி மிகவும் தாழ்மையுடன் கேள்விக்கிறோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் 30 வருஷம் 40 வருஷம் இருந்தவங்க வந்து எந்த வேலைக்கு போக முடியாது. அவங்கள ஏஜ் பாராயிட்டு அவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 50 வயசு மேலே. அது மட்டும் இல்லை, இவங்க யாருக்கும் நலவாரிய காடுகள் என்பது கிடையாது. நலவாரியத்தை பற்றி எதுவும் தெரியாது அவங்களுக்கு. அதனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு நலவாரி கார்டு அமைச்சு கொடுக்கலாம். அடுத்து அவங்களுக்கு ஏதாவது ஊதிய திட்டங்கள் ஏதாவது இருந்தால் கவர்மெண்ட்லேருந்து பண்ணி கொடுக்கலாம். இல்லை ஒரு தற்காலிக பணி ஏதாவது இருந்தால் கூட அந்த ஏஜுக்கு தக்கன கொடுத்தா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படணும்னு தெரிஞ்சுக்கொள்கிறோம்.